வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழைக்காலம் வந்துருச்சு, கொஞ்சம் பசங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மழையும் பனியும் சேரும்போது யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் வந்து உடல்நலம் பாதிக்கும், அதை கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் தரேன் அதுக்கு, மழைக்காலத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு. இப்போது உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் சொல்லி கொடுக்குறேன். சாதாரணமாக பச்சை பயிறு மாவு இருக்குது பாருங்களேன், அந்த பச்சை பயிரை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு மினுமினுப்பு இருக்கும். எல்லோரும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பச்சை பயிர் தான், நாங்கள் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணதே கிடையாதுமா. இதுவரையிலும் எனக்கு கூட இந்த முகத்தில் ஒரு சுருக்கமோ கரும்புள்ளியோ பருவோ வந்ததே கிடையாது. இதுக்கு காரணம், இதுவரைக்கும் நான் அந்த பச்சை பயிறு, என்னுடைய நான் ஒரு ஹெர்பல் பாத் பவுடர் உங்களுக்கு போட்டேன் இல்லைங்களா, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த தேங்காய் பால், நான் அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கிறது வந்து தேங்காய் பால்மா, ஒரு 3 ஸ்பூனு அளவுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து உங்களுக்கு எப்பயுமே தெரியும், கேரள மக்கள்லாம் தேங்காய் பால், தேங்காய் அதிகம் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. தேங்காயில் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு உடலில் மினுமினுப்பு தரக்கூடிய ஒரு பொருள், வந்து ஒரு மருத்துவத்தன்மை வந்து தேங்காய் பாலுக்கு உண்டுமா. தேங்காய் பால் வந்து இது ஜலதோஷம் ஜாஸ்தியாக இருந்தால் தேங்காய் பால் குடித்தா சரியாயிடும். நமக்கு எப்பயுமே வந்து தொண்டை கரகரப்பு இருந்தால் தேங்காய் பால் குடிக்கலாம். வயிற்று புண்கள் ஏற்படும் போது தேங்காய் பால் குடிக்கலாம். இந்த தேங்காய் பால் வந்து பல மருத்துவ குணங்களுக்கு வந்து ஈடாகுது. இந்த முதல் பால் நம்ம வீட்டில் ஆப்பத்துக்கு நம்ம எதுக்காவது நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த பச்சை பயிறு மாவு எடுத்து இதை வந்து இந்த தேங்காய் பாலோட கலந்து ஒரு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேஸ்டாக்கி என்ன செய்கிறீங்கன்னா, நல்ல உங்கள் முகம், கழுத்து, கைகள் இதில் எல்லாம் வந்து நல்லா தடவிட்டு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்கம்மா. அது இறுக்கி பிடிக்கட்டும். 1/2 மணி நேரம் இந்த பேஸ்ட்டை நீங்கள் வச்சு இறுக்கி பிடித்த பிற்பாடு அப்புறமா நீங்கள் விருந்தணியில் கழுவி விட்டுறணும். அன்றைக்கி நீங்கள் சோப்பு போட்டு கழுவக்கூடாது, சோப்பு போடாதீங்கம்மா. இந்த தேங்காய் பால் பச்சை பயிறு மாவு ஃபேஷியலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வித்தியாசமான ஒரு முக மினுமினுப்பும் அழகும் பளபளப்பும் இருக்கும் கட்டாயமாக. இது வந்து லேசான விஷயம் கிடையாது. தேங்காய் பால் நமக்கு வந்து கூந்தல் வளர்ச்சிக்குமே தேங்காய் பால் ரொம்ப சிறந்ததுமா. தேங்காய் 2 பத்தை நான் முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேங்காய் 2 பத்தை சாப்பிட்டீங்கன்னா நல்ல முடி வளரும்னு சொல்லியிருக்கேன். இந்த தேங்காய் பால் பச்சை பயிறு மாவை வந்து நீங்கள் ஃபேஷியல் போட்டு நீங்கள் ஒரு பேக் போட்டுக்கோங்கம்மா. வீக்லி 2x போட்டுக்கோங்க இல்லை 1x போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் பாருங்கள் உங்களோட முகம் வந்து எவ்வளவு மினுமினுப்பு ஏறுதுன்னு நீங்கள் பாருங்கள். இயற்கையாகவே வச்சுக்கோங்கம்மா, கண்ட கண்ட க்ரீமெல்லாம் வாங்கி தடவாதீங்க. அதில் க்ரீமில் என்ன இருக்குன்னு நமக்கு என்னமா தெரியும். இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இந்த முறைப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின்னை உங்களுடைய முகம் அழகாக பாதுகாத்தீங்கன்னா உண்மையிலே வயசானாலும் ரொம்ப அழகாக இருப்பீங்க, சரியாம்மா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.